போன காணொலியோட தொடர்ச்சியை, அதாவது ஜெயகாந்தன் அவர்களுடைய அக்னி பிரவேசம் சிறுகதையின் மீதி பாதியை இந்த காணொலியில் பார்க்கலாம். வாங்க. அவன் காரில் இருந்து இறக்கிவிட்டு போனதும் அவள் ஒரு பெரிய சோகத்தில் நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். வீட்டில் அரிக்கின் விளக்கை சரிப்படுத்தி கொண்டு சமையலறைக்கும் விளக்குக்குமாக மாறி மாறி போய்கொண்டிருக்கிறாள் அவளுடைய தாய். மனம் பதபதைக்க மகளை மனம் தேடியது அவளுக்கு. அவள் அந்த நேரம்தான் படியேறி மெதுவாக வீட்டுக்குள் நுழைகிறாள். அம்மா என்று ஓடி வந்து தாயை கட்டி கொண்டு அவள் தோளில் வாய் புதைத்து கதறி அழுகிறாள். தாயும் ஒன்றும் புரியாமல் அழுது அவளை நிமர்த்தி என்ன நடந்தது என்று கேட்கிறாங்க. அவள் அழுது கொண்டே, அம்மா மழை பெய்ஞ்சதா, நான் பஸ் ஸ்டாண்டு வாசலில் நின்னேனா, காரில் ஒருத்தன் வந்தானா, ஏறினேன் அப்படின்னு கதையை முழுசாக சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பலார்னு ஒரு அறை விட்டாள் அவளது தாய். அடி பாவி, என் தலையிலே நெருப்பு அள்ளி கொட்டிட்டியே என்று அலறத் திறந்த வாயை மூடிக்கொண்டாள். ஏன்னா அவங்களுடைய வீடு அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடித்தனம் பக்கத்திலே தான் இருக்குது. இவங்க சத்தம் போட்டாங்கன்னா எல்லோருக்குமே கேட்கும், திடீர்னு எல்லாரும் ஓடி வருவாங்க. ஆனாலும் இந்த அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள ஒரு அம்மா ஒருத்தவங்க வந்து, என்னம்மா என்னாச்சு, ஏன் அடிக்கிறம்மா பொண்ணை அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றுமில்லை, இப்படி கொட்டுற மழையில் இப்படி நனைஞ்சிக்கிட்டு வந்தால் காசு பணம் கெட்டி படிக்க வைக்கிறோமே காலேஜில், பரீட்சை நாளில் அதுவுமா உடம்பு சரியில்லாமல் படுத்து விட்டால் என்ன பண்ணுறது என்று சொல்லி சமாளிக்கிறாங்க தாய். சரி சரி விடுங்கோ, இதுக்கா குழந்தை அடிப்பேள் என்று அவள் எதிர்பார்த்தது கிடைக்கவில்லையோ என்னமோ பக்கத்து வீட்டுக்காரிக்கு சொல்லிவிட்டு போய்விட்டாங்க. அம்மா உடனே வாசற் கதவையும் ஜன்னல் கதவையும் இழுத்து சாத்தினாள். பூனைக்குட்டி மாறி ஒரு அறையில் சுருண்டு கிடந்தாள் அவள். அம்மா அடித்த அடி அவளுக்கு வலிக்கவில்லை. அம்மா அவளையே வெறித்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன செய்யலாம் இவளை? அடுப்பங்கரையில் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அடுப்பு. அதில் இருக்கிற நெருப்பு அள்ளி அவள் தலையில் போட்டு விடலாமா என்று யோசிக்கிறாள். ஐயோ, நீ தீயில் செத்த பிறகு நான் எப்படி உயிரோடு இருப்பேன், நானும் செத்துடுவேன் அப்படின்னு அந்த அம்மா சத்தம் போட்டு சொல்கிறாங்க. நெருப்பை அள்ளி கொட்டியதும் அவள் இறந்தான்னா நம்ம மட்டும் எப்படி உயிரோடு இருப்போம், நம்மளும் செத்துடலாமோ அப்படியெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க அந்த அம்மா. இப்படி கௌரவமான வீட்டில் பிறந்து இப்படி காரியம் செய்து விட்டு வந்துட்டியே, தெய்வமே நான் என்ன செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா அழுது புலம்புறாங்க. அப்படி தீயில செத்து போயிட்டா உன்னோட களங்கம் போயிடுமா? அரிக்கேன் விளக்கை எடுத்து சென்று மகளை அங்குளம் அங்குளமாக கீழிருந்து மேல் வரைக்கும் உட்டு பார்க்குறாங்க அந்த அம்மா. அப்படி பார்க்காதம்மா என்று அவள் அழுகிறாள். தாய் அந்த காரில் வந்தவனை சபிக்கிறாள். அவளை அப்படியே பாத்ரூமிற்கு இழுத்து சென்று அவள் ஆடைகளை கலற்றி குடம் குடமாக தண்ணீர் எடுத்து அவள் மேல் ஊற்றுகிறாள் அந்த தாய். நீந்தான் கடவுளை, இவளுடைய களங்கத்தை போக்கணும் அப்படின்னு அவள் மேலே அந்த குடத்தில் உள்ள தண்ணியை வாரி இறைக்கிறாங்க. குளிரில் நடுங்கிறவள் மாதிரி மார்பிள் மீது குறுக்காக கைகளை கட்டி கொண்டு கூனி குறுகி நிற்கிறாள் அவள். அவள் தலையில் சீயக்காய் தூளை தேய்த்து கொண்டு, அவனை தெரியுமா உனக்கு என்று கேட்குறாங்க அம்மா. ம்ஹும் அப்படின்னு அவ தலையசைக்கிறாள். வாழை ஆடினாலும் வாழைக்கு தான் சேதம், முள் ஆடினாலும் வாழைக்கு தான் சேதம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த அம்மா அவங்களுடைய கணவனை நினச்சி பார்க்குறாங்க. அவளுக்கு 2 வயசாக இருக்கும்போதே இறந்துடுறாங்க அவங்க அப்பா. நல்ல வேளை நீங்கள்லாம் இதை இருந்து பார்க்கலையே அப்படின்னு அவங்க கணவனை நினைக்கிறாங்க அந்த தாய். அவள் தலையில் சீயக்காயை தேய்க்கும் போதே இதில் என்ன சொல்கிறாங்க திரு ஜேகே அவர்கள், அவளுடைய தலையெழுத்தே மாற்றி அமைக்கிறது போல அந்த அவ்வளோ வேகமாக சீயக்காயத்தூளை அவள் தலையில் தேய்க்கிறாங்க. இதுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது குழந்தை, தெரிஞ்சால் அதோட ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிடும். நம்ம வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கா, அவளுக்கு இப்படி ஆகிட்டான்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஏன் இன்னொரு வீட்டில் நடந்தா, ஏன் நாக்கு எப்படி பேசும்? அவளை முழுசாக குளிப்பாட்டியதும் அவளை நிறுத்தி அவளை ஒரு துண்டால் தொடச்சி அவள் நெத்தியில் முத்தமிட்டு, நீ சுத்தமாயிட்ட குழந்தை, உன் மேலே எந்த களங்கமும் இல்லை, யாருக்கு தெரியும், நீ சொன்னாதானே தெரியும், நீ இப்போ சுத்தமாக இருக்க
நீ முதல்ல நம்பு, உனக்கு ஒன்றுமே நடக்கலை. கொடியில் கிடக்கும் துணியை எடுத்து கொடுத்து அவளை உடுக்க சொல்கிறாங்க. அவளும் உடுத்துக்கிறா. பிறகு சாமி படம் முன்பு நின்று சாமி கும்பிட்டாள் தாய். அவளும் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடு கடவுளே அப்படின்னு வேண்டிக்கிட்டா. பிறகு தாய் அவகிட்ட யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அவளும் சத்தியம் பண்ணுறா. இந்த கதையை எப்படி முடிக்கிறாங்க ஜேகே அவர்கள்? அதோ அவள் கல்லூரிக்கு போய் கொண்டிருக்கிறாள். வழியில் எவ்வளவோ கார்களை பார்க்கிறாள். ஆனால் அந்த காரோ அந்த காரில் வழியில் குறுக்கிட்டு மோதிக்கொள்ளக்கூடாதே என்ற ஜாக்கிரதை உணர்ச்சி மட்டுமே இருக்கிறது அவளிடம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க திரு ஜேகே அவர்கள். அவளுக்கு இந்த விபத்து நடந்ததும் வீட்டுக்கு வந்ததும் ஒருவேளை அந்த தாய் கத்திருந்தால் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கூடி அவள் வாழ்க்கையே வேறு திசைக்கு கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த தாய் கத்தாமல் தன்னோட மகளுக்காக அவளுடைய களங்கத்தை எப்படி மாற்றலாம் அப்படின்னு யோசித்து அவள் மேலே அந்த தண்ணீரை ஊற்றும்போது கூட அக்னி பிரவேசம் செய்ய முடியாது, ஆனால் இந்த தண்ணியால் அவள் களங்கத்தை போக்க முடியும் அப்படின்னு நம்பி அந்த கடவுளை வேண்டிக்கிட்டு அவள் மேலே அந்த தண்ணியை ஊற்றுறாங்க. ஜெயகாந்தன் அவர்கள் இப்படி அந்த காலகட்டத்தில் யோசித்தது பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது. இவங்களோட விபத்து இப்படி நடந்த பிறகு கூட யாருக்கும் தெரியாமல் இருந்தாலும் அந்த கதாபாத்திரம் மறுபடியும் வேறொரு திருமணம் பண்ணலை. இதை நம்ம சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க அந்த காரில் பார்த்த நபரை திருப்பியும் சந்திக்க நேரிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் அந்த கதையில் முடிச்சிருப்பாங்க திரு ஜேகே அவர்கள். இந்த சிறுகதையில் வர்ற அந்த தாய் எடுக்கிற முடிவு தான் சர்ச்சைக்குள்ளான முடிவு அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு அந்த காலத்திலே. இந்த காலத்தில் எந்த எழுத்தாளரும் இந்த மாதிரி எழுதியிருந்தா கூட இவ்வளவு ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாங்க யாருமே. ஆனால் 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு எழுத்தாளர் எழுதியிருக்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இந்த அக்னி பிரவேசம் சிறுகதையில் சில நேரங்களில் சில மனிதர்களில் வரும் அந்த ஃப்ளாஷ்பேக் கதை மாதிரி தான் இதில் கொடுத்துருப்பாங்க திரு ஜேகே அவர்கள். எந்த காலத்தாலும் மறக்க முடியாத கதை அக்னி பிரவேசம். இன்னும் வரை இந்த கதையை ரசிக்க பேச கூட்டம் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த கதையில் கடைசியில் வரும் திருப்பத்தை யாராலும் மறுக்கவும் முடியாது, மறக்கவும் முடியாது. பெண்ணின் உணர்வுகளை அந்த பெண் இடத்தில் இருந்தும் அந்த தாயிடத்தில் இருந்தும் நன்றாக நம்மால் உணர முடிகிறது. சரி நண்பர்களே, மீண்டும் ஒரு கதையோடு வேறொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.